கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கு ஸ்ரீயன்னுமஹா. அகில ஜகந்நாதனின் மகிஷியான அன்னை மகாலட்சுமியின் அஷ்டோத்திர நாமங்களை அனுபவித்து வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் 40வது திருநாமத்தை அனுபவிப்போம். லோகமாதா அப்படிங்கிற திருநாமம் இது. லோகங்களாகிற சாஸ்திரங்களின் சோகத்தை போக்கின லோக சோக விநாசினியான லக்ஷ்மி தேவி தர்மங்களை நிலைநாட்டி தர்ம நிலையா அப்படிங்கிற பெயரை பெற்றாள். இந்த தர்மங்களில் தனக்கு தலை சிறந்த தர்மம் கருணை பொழிவதே அப்படின்னு லக்ஷ்மி தேவி நினைக்கிறதுனால அவளுக்கு கருணாங்கிற திருநாமம் வந்தது அப்படின்னு பார்த்தோம் போன வாரம். இப்பேற்பட்ட கருணையை பொழிகிறாள் லக்ஷ்மி தேவி ஏன் அப்படின்னு பார்த்தா, இவள்தான் நமக்கெல்லாம் தாய். லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களுக்கும் தாய் மாதா அப்படின்னா அது லக்ஷ்மி தேவி தான். தாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சேய் உருவாரத்துக்கு இவள்தான் காரணபூதையா இருக்கா. இவள்தான் சிருஷ்டி செய்யறாளா அப்படின்னு பார்த்தா, அதாவது லக்ஷ்மி தேவி தான் நம் போன்ற ஜீவர்களை சிருஷ்டி பண்றாளா அப்படிங்கிற கேள்வி வந்ததுன்னா அதுக்கு என்ன பதில்? சாஸ்திரம் சொல்றது விசிஷ்டாத்வைத பரமா பார்த்தா எல்லாமே நித்தியமா இருக்கு. அதாவது ஈஸ்வரன், சித்து, அச்சித்து எல்லாமே நித்தியம். அப்படின்னா எம்பெருமான் பிராட்டி இவாள்லாம் எப்படி எப்போவுமே நித்தியமா இருந்துட்டு இருக்காளோ அதே போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அச்சேதன வஸ்துக்கள், அதாவது இந்த பிரகிருதி போன்ற வஸ்துக்களும் சேதனங்களான நம் போன்ற ஜீவர்களும் எப்பொழுதுமே நித்தியமாக இருந்துருக்கா அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். அப்படி இருக்கும் பொழுது நம் போன்ற ஜீவர்கள் எல்லாம் நித்தியமா இருக்கோமே, எப்போவுமே இருந்துருக்கோமே, அப்போ பெருமாளோ பிராட்டியோ சிருஷ்டி பண்றா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, சிருஷ்டிங்கிறது என்ன? ஒரு சமயத்துல ஒரு விஷயம் சூக்ஷ்ம அவஸ்தையில இருக்கும். அதாவது பிரளயம் அப்படின்னு வந்துடுத்துனா எல்லாம் அடங்கி ஒடுங்கி போய் ஒரு விதை போல ஆயிடும். சின்னதான சூக்ஷ்மமான ஒரு அவஸ்தைக்கு போயிடும். அந்த சூக்ஷ்ம அவஸ்தையிலிருந்து அதை கலப்பி அதை பெருசாக்கி ஸ்தூலமாக்கி கண்ணுக்கு தெரியும்படியாக ஆக்கி அதை பெருசுபடுத்துறது தான் சிருஷ்டி அப்படின்னு சொல்றது. ஒரு விதை முளைச்சி மரமானா எப்படி இருக்கும் அதை போல. இது பிரகிருதி போன்ற வஸ்துக்கள் விஷயத்துல உண்மை. அதாவது இந்த பிரகிருதி அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கக்கூடியது அச்சேதனமான வஸ்துக்கள்லாம் ஒரு சமயத்துல பிரளய காலத்துல ரொம்ப சின்னதாகி எம்பெருமானுக்குள்ள போய் ஒடுங்கிடும். அப்புறம் திருப்பி சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கும் பொழுது இந்த சின்ன சூக்ஷ்ம அவஸ்தையிலிருந்து ரிலீஸ் பண்ணி எம்பெருமான் அதை பெருசாக்கி ஸ்தூலமாக்கி பிரகிருதியா கொடுத்து மேல சிருஷ்டியை தொடங்குகிறான். இது அச்சேதனங்களுடைய அவஸ்தை. அச்சேதனங்கள் எப்படி சிருஷ்டி ஆறுது அப்படிங்கிறது இது. இதே சேதனர்கள் விஷயத்துல என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது சேதனர்கள் அப்படின்னா கொஞ்சம் அவளுக்கு சிந்திக்க தெரியும், ஞானம் உண்டு, நம் போன்றவர்கள் ஜீவர்கள். இந்த ஜீவன் அப்படிங்கிறவன் சிருஷ்டிக்கப்படுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரளய காலத்துல இந்த ஜீவனுக்கு ஞானமானது சங்குச்சிதமா ஆயிடுறது. அதாவது இன்னுனை அறியக்கூடிய தன்மை பிரளய காலத்துல அந்த ஜீவனுக்கு இன்ஆபரேட்டிவா இருக்கு, அது வேலை செய்யறது இல்லை.
இன்னுனை அறியக்கூடிய தன்மை அப்படிங்கிறதுக்கு தர்மபூத ஞானம் அப்படின்னு பேர். ஜீவனுக்கு தர்மபூத ஞானமானது பிரளய காலத்துல இன்ஆபரேட்டிவா இருக்கும், வேலை செய்யாம இருக்கும். சிருஷ்டி நடக்கிறதுனா என்ன, இந்த ஜீவனுடைய தர்மபூத ஞானத்தை ஆபரேட்டிவா ஆக்கிறது, அதை வேலை செய்ய வைக்கிறது, இந்த ஜீவனை இன்னொரு விஷயத்தை உணர வைக்கிறது, இந்த ஞானத்தை ஊட்டுவதுதான் சேதனன் விஷயத்துல ஜீவன் விஷயத்துல சிருஷ்டியாக ஆகும். இந்த சிருஷ்டியை செய்வது யாரு, அதாவது ஜீவனை சிருஷ்டிக்கிறது, ஜீவனுக்கு ஞானமாகிற பாலை கொடுத்து சிருஷ்டிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்லையா, சாக்ஷாத் கருணாமயமான லக்ஷ்மி தேவி தானம். சுவாமி தேசிகன் அழகா சொல்றார், சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் அப்படிங்கிறார். எல்லா ஜகத்துக்கும் ஜனனி தாய் அப்படிங்கிறவள் இந்த கருணையாகிற மகாலட்சுமி தானாம். ஏன்னா அவள்தான் ஞானமாகிற பாலை இந்த ஜீவனுக்கு ஊட்டி அவனை கலப்பி சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் இவன் அறியும்படி செய்கிறாள் அப்படின்னு தெரியறது. அதாவது ஜீவன் விஷயத்துல சிருஷ்டிங்கிறது தர்மபூத ஞானத்தை வேலை செய்ய வைக்கிறது, அதை செய்யக்கூடியவள் மகாலட்சுமி ஞான பாலை கொடுக்கறதுனால. மகாலட்சுமி ஞானப்பால் சாக்ஷாதா ஊட்டின கதைகள் நிறைய உண்டு. 11வது திருநாமமான பத்மா அப்படிங்கறதுல ஒரு கதை பார்த்தோம். ஒரு மகரிஷி இருந்தார் ஸ்ரீவத்சர் அப்படின்னு, அவர் சாக்ஷாத் லக்ஷ்மி தேவியினுடைய தாய் பாலையே பருகினவர். அந்த ஞான பாலை பருகினத்தினால சிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை மிக உயரத்துக்கு தூக்கி கொண்டு சென்றார் இந்த மகரிஷி. இவர் மட்டும் இல்ல, சமீப காலத்துல லக்ஷ்மி குமார தாத்த தேசிகன் அப்படிங்கிற பெரியவரும் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கோமலவல்லி தாயாருடைய ஞானப்பாலை பருகி சம்பிரதாயத்துக்கு பல தொண்டுகள் செய்தார் அப்படிங்கிறது பிரசித்தம். இது மட்டும் இல்ல, பராசர பட்டர் அப்படிங்கிற ஆச்சாரியன் சாக்ஷாத் ரங்கநாயகி தாயாருடைய பிள்ளையாகவே வளர்ந்தார். அப்படி தாயாக இருந்து பராசர பட்டரை பராமரித்த லக்ஷ்மி தேவி எப்பேற்பட்ட ஞானத்தை அவருக்கு கொடுத்தா அப்படின்னு பார்த்தா, அவர் சின்ன வயசுலேருந்து பண்ணின லீலைகள் எல்லாம் பார்த்தா ஒரு ஒரு சமயத்திலையும் அவர் எப்பேற்பட்ட ஞானி அப்படிங்கிறது தெரியும். இவர் சின்ன வயசுல இருக்கும் பொழுது குருகுலம் அனுப்பிச்சார் அவருடைய திருத்தகப்பனாரான கூரத்தாழ்வான். ஒரு நாள் போய் படிச்சுட்டு வந்தார், அடுத்த நாள் அங்க போய் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டார். என்ன ஏன் போகல அப்படின்னு விசாரிச்சா அவர் சொன்னார், அவள்லாம் நேத்திக்கு படிச்சதையே திரும்பி படிச்சுட்டு இருக்கா அப்படின்னார். தகப்பனார் கேட்கிறார், உனக்கு தெரிஞ்சு போச்சா, வந்துடுத்தா அந்த பாடம் அப்படின்னார். அடியேன் அப்படின்னார். என்ன வந்தது அப்படின்னு பரீட்சை பண்ணி பார்க்கிறார் தகப்பனார். ஒன்னு விடாம கத்துண்டதை அப்படியே திருப்பி சொன்னாராம் சுவாமி. இப்பேற்பட்ட ஏக சந்த கிராகியா இருந்தார், அப்பேற்பட்ட ஞானியா இருந்தார் பராசர பட்டர். இப்பேற்பட்ட பாலலீலைகள் ஆள வந்தார் விஷயத்திலையும் பார்க்கலாம், நடாதூர் அம்மாள் விஷயத்திலையும் பார்க்கலாம். இவா எல்லாருமே மகாலட்சுமி கிட்டக்க அபாரமான ஈடுபாடு உடையவர்கள். ஆள வந்தார் சதுஷ்லோகி மகாலட்சுமி விஷயமாக பண்ணின அற்புதமான ஸ்தோத்திரம், அதே போல நடாதூர் அம்மாள் சாதிச்ச மகாலட்சுமி விஷயமான ஸ்லோகம் அத்தியாச்சரியமானது. ஆகார த்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே வரதவல்லபாம் அப்படிங்கிற ஸ்லோகம்,
பிராட்டிக்கு மூன்று ஆகாரங்கள் உண்டு அப்படின்னு ஸ்பஷ்டமாக காண்பிச்சு கொடுக்கிறார். என்ன ஆகாரங்கள்? உபாயமாக இருப்பாள் பிராட்டி, வழியாக இருப்பாள், உபேயமாக இருப்பாள் அதாவது பலமாகவும் இருப்பாள். அதே சமயத்துல மூன்றாவது ஆகாரமா புருஷகார பூதையாகவும் இருப்பாள் அப்படின்னு அழகாக காண்பிச்சு கொடுத்தார். இப்பேற்பட்ட ஞானம் இவாளுக்கெல்லாம் பிராட்டியினுடைய பரமானுகிரகத்தினால வந்தது. இப்படி ஞான பாலை ஊட்டுகிற பிராட்டி கருணையாகிற தன்மையையும் ஊட்டுவாளாம் தன்னுடைய பக்த ஜனங்களுக்கு. எங்க பார்க்கலாம்னு பார்த்தா, சீதா பிராட்டி அசோகவனத்துல ராட்சசிகளை காப்பாத்தினாள் ஹனுமான் கிட்டேந்து. அப்போ என்ன சொன்னாள்? நகஷ்சின் அபராத்யதி அப்படின்னா, யாருதான் தப்பு பண்ணாதவா, இந்த ராட்சசிகளை போய் இப்படி சாப்பிடுறேன், இப்படி துன்புறுத்துறேன் அப்படின்னு சொல்றியே ஹனுமானே, அவள்லாம் தன்னுடைய வேலையதனை செஞ்சா, அப்படியே தப்பு பண்ணி இருந்தாலும் தப்பே பண்ணாதவா யாருதான் இருக்கா இந்த உலகத்துல, அவளை மன்னிக்க வேண்டாமா? மன்னிச்சு ஏத்துண்டு அவளுக்கு நல்ல கதியை கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிற இந்த சத்புத்தியையும் ஊட்டுகிறாள் பிராட்டி. இப்படி தன்னுடைய ஞான பாலையும் கருணையாகிற பாலையும் ஊட்டக்கூடியவள் தான் இந்த லோகத்துக்கு மாதாவாக விளங்குகிறாள். அதனால லக்ஷ்மி தேவிக்கு லோக மாதா அப்படிங்கிற திருநாமம் வருது. இதற்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் சாதிச்சிருக்கிற நிருக்தி ஸ்லோகமானது, சலோக சப்தோ நனு லோக வாசி ஜீவான் சமான்வக்தி யதஸ்து தேஷான் சைதன்யமேஷா ஸ்தனஜம் ததாதி தல்லோகமாதேத்யபிதாம் ததாதி. லோகமாதா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் தாயாரனுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக கடைச்சி நல்ல ஞானத்தை பெறுவோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். லோகமாத்ரே நமஹா.